வணக்கம். பேரன்புக்கும் பெருமைக்கும் மதிப்புக்கும் உரிய இந்திய தமிழ் மக்களை இன்று அதாவது கியூபெக்கில் எங்களுடைய கனடாவில் இருக்கக்கூடிய மிக ஒரு பெரிய ஒரு மாகாணம் கியூபெக், கியூபெக்கிலே தமிழ் பெருவிழா என்று சொல்லி ஒரு நிகழ்ச்சி ஜூலை 6ஆம் தேதி நடக்கப் போகிறது. மறக்காமல் கியூபெக்கில் அனைத்து மாநிலத்திலும் மற்றும் இங்கே உள்ள தமிழ் மக்கள் அதை விட உலகத்திலே இங்கிலாந்து நோர்வே என்று ஒவ்வொரு இடத்துல இருந்தெல்லாம் தமிழ் நிகழ்ச்சி தவறாமல் வந்து பாருங்கள். சூப்பர் சிங்கர்ஸ் எல்லாரையும் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறார்கள். அதனுடைய ஆர்கனைசர்ஸ் ரெண்டு பேரும் இன்றைக்கு பிடித்திருக்கின்றேன். என்னென்ன நிகழ்ச்சி வரப்போகிறது என்பதை பற்றி கேட்போம். மாநிலத்தில் இருக்கிற தமிழ் மக்கள் மாத்திரமன்றி டொரண்டோ, ஒட்டவா, கோன்வால் மற்றும் உலகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து கலைஞர்களாக நடந்து கொண்டிருக்குது. இது 2014ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைக்கு 10வது ஆண்டு பதிச்சிருக்கின்றது. இது கியூபெக்கிலே நடைபெறுகின்ற ஒரு மாபெரும் விழாவாக நடைபெற்று கொண்டது. ஒவ்வொரு வருடமும் ஒரு சிறிய அளவாக மக்கள் தொகை வந்து இப்பொழுது ஒரு பெரிய மாபெரும் ஜனத்திரல் கொண்ட ஒரு பெரும் நிகழ்வாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் சொல்லுங்கள், என்னென்ன மாதிரியான நிகழ்ச்சிகள் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறீர்கள்? உங்களுடைய பேர் தேவா. காலையில் வந்து சிறியவர்களுக்கான விளையாட்டு போட்டிகள், அதனைத் தொடர்ந்து பெரியவர்களுக்கான போட்டிகள், அதை விட கரப்பந்தாட்டம் அங்கே நடைபெறுகிறது. ஒவ்வொரு வருடமும் நாங்கள் ஆரம்பத்தில் வந்து கரப்பந்தாட்டத்துக்காக தான் இந்த விழாவை துவங்கின நாங்கள். அதுக்கப்புறம் ஒரு 3-4 வருடங்களின் பின்னர் அதனை மெகா பிளாஸ்ட் என்று ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் அண்ட் மெகா பிளாஸ்ட்னு சொல்லி இசை நிகழ்வுகளோட ஈவினிங்கில் வந்து அதை முடிக்கிறோம். அப்படி தான் முடிக்கிறேன் பிளான் பண்ணி அப்படி தான் நடந்து கொண்டு வருகிறது. அப்போ இடையில் வந்து சிறுவர்களுக்கான விளையாட்டு காலையிலேருந்து பிறகு பெரியவர்களுக்கான விளையாட்டுகள், கயிறு இழுத்தல் மற்றும் பல போட்டி நிகழ்வுகள் வந்து நடந்து கொடுக்கும். அதே மாதிரி 4 மணிக்கு வந்து கலை நிகழ்வுகள் ஆரம்பமாகும். கலை நிகழ்வுகள் சொல்லக்குள்ள ஆரம்பத்தில் மொன்றியல் கலைஞர்கள் அவர்களுக்கும் இடம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக மொன்றியல் கலைஞர்கள், டொரண்டோ கலைஞர்கள் பங்குபெற்று வரும் நிகழ்வு, அதன் பின்னர் நாட்டிய டான்ஸ் அகாடமிஸ் அவங்களோட நாட்டிய நிகழ்வு, அதனைத் தொடர்ந்து மெகா பிளாஸ்ட் என்று சொல்லி சூப்பர் சிங்கர்ஸ் வழக்கமாக எங்களுக்கு வர்றவங்க ஒவ்வொரு வருடமும் நாங்கள் ஃபேமஸான சூப்பர் சிங்கர்ஸை நாங்கள் எங்களுக்கு எடுக்கிறாங்க. அந்த அதே மாதிரி இந்த முறையும் வர்றாங்க வர்ஷா மற்றும் அரவிந்த், அனு, மற்றது லக்ஷ்மின்னு சொல்லி ஃபேடிய திரைப்பட பாடகரா லக்ஷ்மி செந்தூரா பாடினாங்க. எல்லாரும் வந்து அரவிந்தன் அவங்களோட மெகா டியூனர் இசையில் வந்து பெரிய ஒரு நிகழ்வு நடக்க இருக்கிறது. அதேமாக எல்லோரும் கிட்டத்தட்ட 3000-5000 எங்களுக்கு வருவாங்க. இந்த வருடம் இன்னும் அதிகமாக வருவாங்க. உங்களுடைய நிகழ்ச்சி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். அதாவது இவ்வளவு ஒரு இவ்வளவு சிரமங்களுக்கு பக்கத்திலே மத்தியிலே இந்த நாட்டிலே அதையும் கியூபெக்கிலே மொன்றியல் பிரெஞ்சு காலனி ஏரியாவிலே இவ்வளவு கலக்கு கலக்குறீர்கள். உங்களுடைய நிகழ்ச்சி வெற்றி பெற வேண்டும். அது மட்டுமில்லை, மக்கள் டொரண்டோவில் உள்ள மக்கள் மற்றும் மொன்றியல் மக்கள் எல்லாம் தயாராகுங்கள். 6ஆம் தேதி உங்களுடைய நிகழ்ச்சி மாபெரும் வெற்றி அடையும் என்ன மீண்டும் உங்களுடன் சந்திப்பேன். உங்களுடைய நிகழ்ச்சி வெற்றி பெற வேண்டும். இவருடைய நிகழ்ச்சிகளை கூட நான் எடுத்து போடுவேன். தொடர்ச்சியாக பாருங்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.